ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி ஒரு சாம்பார் செய்முறையை பற்றி தாங்க நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் வந்து அப்பளப்பூ போட்டு சாம்பார் வச்சுருக்குறேங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு சேர்த்துக்கலாங்க இது கூட. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பிளெயினாக வந்து வெறும் அப்பளப்பூ மட்டும்தாங்க போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு வாணல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை டைஸ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு பல்லுங்க, நான் ஒரு 15 பல் போட்டிருக்கேன், நீங்கள் கம்மியாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது உரித்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடிங்க, அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இது வேக வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு 300-350 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். போட்டு இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. இது இந்த டைமில் உருளைக்கிழங்கு வேணால் நம்ம இப்பயே கூட சேர்த்துக்கலாங்க, இல்லை வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தால் அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிளெயினாக தான் செய்கிறேன். அது மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாங்க. இது வந்து 3-5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்குறேங்க. உருளைக்கிழங்கு பீஸஸ் கூட தோலோடவும் போடலாங்க. தோலோடு அப்படியே அரைஞ்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணிங்க, நான் ஒரு சின்ன 1/4 நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இது துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கழுவி ஊற வச்சுட்டு 50 கிராம் அளவு ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேங்க. அதையும் இப்போ நல்லா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா அப்பளப்பூ நம்ம போட போகிறோம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் தண்ணி இப்போ அதை இழுத்துக்கும். அதனால் ரொம்ப கெட்டியாக கூட்டு மாதிரி ஆகிடுங்க. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளியெல்லாம் ஊற்றியாச்சுங்க, பருப்பும் ஊற்றியாச்சு. சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரணும், அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தாளிக்கிறேங்கன்னா பக்கத்து அடுப்பில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். சேர்த்து இதில் அப்படியே சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே இந்த பிளெயின் சாம்பாராகவும் நல்லா தாங்க இருக்கும். இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு இப்படியே வேணுனாலும் நம்ம இட்லிக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாங்க. பாருங்கள் நான் வந்து அப்பளப்பூ பொரித்து வச்சுருந்தேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து பிளெயினாக இருக்கிறத சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் மிளகு இருக்குது, மிளகும் சீரகமும் மசாலா பப்பட் மாதிரி. பிளெயினாக அந்த சீரகம் மட்டும் போட்டு கூட ஒரு அப்பளப்பூ வருங்க. அதுதான் இது சாதாரண அப்பளம் வந்து போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி இந்த அப்பளப்பூ வெரைட்டி வருது இல்லைங்களா, இதுதான் இந்த சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து ஃப்ரை ஐட்டம் எதனா செஞ்சிட்டோம்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலாம் செஞ்சுக்கலாம், இல்லை இந்த சாம்பாரில் போடுறதா இருந்தாலும் போடலாங்க. இது நம்ம இஷ்டம். இது வந்து போட்ட உடனே ஊறிடுங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம அப்படியே சர்வ் பண்ணோம். இது ஒயிட் ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.